ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரவா இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், அதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுட்டு, கடாயை சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறமா அதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற உளுத்தம் பருப்பையும் கடலைப்பருப்பையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இதில் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி சேர்த்துட்டு ரொம்ப நேரம் ஆயிலில் வச்சுருக்காதீங்க, அது வந்து பொரிஞ்சிடும். அதனால நான் உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவாவை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ரவாவை இதில் ஆட் பண்ணிவிட்டு அந்த மஞ்சள் பொடி ஆயில் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரவா வந்து கட்டிப்படாமல் நல்லா உதிரி உதிரியாக வரணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது வந்து இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு கப் தயிர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு இட்லி மாவு பதத்துக்கு வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு மூடி போட்டுட்டு 20 மினிட்ஸ் அளவுக்கு ஊற விட்டுருங்க. இப்போ 20 மினிட்ஸ் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ரவா வந்து நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அரை கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு இட்லி மாவு பதத்துக்கு வர மாதிரி கரைச்சிக்கோங்க. எனக்கு வந்து இன்னும் கொஞ்சமா தண்ணி தேவைப்படுற மாதிரி இருக்கு, அதனால நான் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்க போறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்படியே மூடி வச்சிடுங்க. அதுக்குள்ள நம்ம வந்து பிளேட்டை டெக்கரேட் பண்ணிடலாம். நான் வந்து இட்லி தட்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் அதில் வந்து டெக்கரேஷனுக்காக முந்திரி பருப்பு வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து இதில் துருவின கேரட் கூட ஆட் பண்ணிக்கலாம். கேரட், கொத்தமல்லி எல்லாம் போட்டிங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி எல்லா தட்டிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவை தட்டில் ஊற்றிடலாம். நான் வந்து 1.5 கப் ரவா எடுத்திருந்தேன், அதனால எனக்கு வந்து 4 தட்டுக்குமே வந்தது மாவு. இப்போ எல்லா தட்டுமே மாவு ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இட்லி குக்கரில் வச்சுட்டு 10 மினிட்ஸுக்கு வேக விட்டுடலாம். இப்போ 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். இட்லி நல்லா வெந்து வந்திருக்கு. வெளியில் எடுத்து வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு அதுக்கப்புறமா பிளேட்டுக்கு எடுத்து வைங்க.
நம்ம ஆயில் தடவினதுனால இட்லி வந்து தட்டில் ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு. அவ்வளோதான், சூப்பரான ரவா இட்லி ரெடி. இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.